ஏமாப்ல ராகினி அதுக்கு அப்புறம் சேர்மன் ஆக்கி வேலை சொல்லி கொடுத்து லோன் வாங்குறதுக்கு பல நாள் ஆகி போயிடுமே. நீ ஆல்ரெடி சேர்மன் தானே, பேசாம சொத்தெல்லாம் உன் பேர்லயே. மாமா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்னு வேண்டாம் மாமா. அவரு சொல்றது சரிதானடா, ராகினி கொடுக்க மாட்டாளா என்ன? நம்ம கம்பெனியோட வளர்ச்சிக்கு தானே. என்ன ராகினி, தம்பி பேர்ல இருந்தா கம்பெனில நிறைய விஷயம் ஈஸியா முடிக்கலாம்ல. அக்கா அக்கா அமைதியா இருக்கா, அதெல்லாம் ஒன்னும் சரிப்பட்டு வராது. டேய் என்னடா நீ, இதெல்லாம் உங்க அப்பா கிட்ட இருந்து வந்தது தானே, அதே எதுக்காக நீ வேண்டான்னு சொல்ற? ஆனா ராகினியோட குடும்பம் இவ மேல பாசம் காட்டுற மாதிரி சொத்தை எழுதி வாங்க பாத்துருக்காங்க. நீ என்னமோ பண்ணு போ. அம்மா யார் எப்படி இருந்தா என்னமா, இது எல்லாமே ராகினிக்கு சேர வேண்டிய சொத்து, எல்லாமே அவ பேர்லயே இருக்கு. என்னடா எல்லார்ஜும், அவங்க சொல்றதுதான் சரி. நீங்க சேர்மனா இருக்கீங்க, அதுக்கான பவர் உங்ககிட்ட தான் இருக்கணும். ராகினி அவங்க சொல்றாங்கல்ல, நீ ஒண்ணு அவசரப்படாத. இல்ல நான் நல்லா யோசிச்சுதான் சொல்றேன், சொத்தெல்லாம் உங்க பேர்ல எழுதிடலாம்.